தமிழ்நாட்டில் சமீப நாட்களாக சில வருடங்களாக பெரியாரை தமிழர்களுக்கு விரோதியாகவும் தமிழ்நாட்டிற்கு விரோதியாகவும் தமிழ் மொழிக்கு விரோதியாகவும் கட்டமைச்சுக்கிட்டே இருக்காங்க என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா பெரியார் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் செய்த பங்களிப்பு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பெரியார் உடைய முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் பெரியார் மீதான வெறுப்பு எந்த அளவுக்கு தீவிரமாக பரப்பப்படுகிறதோ அதைவிடவும் கூடுதலாக பெரியாரை தேடி படிக்கிற பெரியார் அப்படி என்னதான் சொன்னார் என்னதான் செய்தார் என்பதை தெரிந்து கொள்ளுகிற ஆர்வமும் இளைய தலைமுறையிடம் அதிகரித்திருக்கிறது புத்தக காட்சியில் பெரியார் குறித்த புத்தகங்கள் மிக அதிகமாக விற்பனையாகி இருக்கின்றன இணையதளங்களிலும் அவர் குறித்த கருத்துக்களை அவர் குறித்த எழுத்துக்களை சிந்தனைகளை இளைஞர்கள் தேடி படிக்கக்கூடிய ஒரு நிலையையும் பார்க்க முடிகிறது எனவே அவர் குறிவைக்கப்படுவது என்பது ஏதோ இந்த தலைமுறையில் அவர் மீது புதிதாக ஒரு வெறுப்பு உருவாகி அது பரப்பப்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டியதில்லை அவர் இந்த பகுத்தறிவு கருத்துக்களை சமூக நீதி கருத்துக்களை சொல்ல ஆரம்பித்த நாள் முதலாக அவர் குறிவைக்கப்பட்டவர்தான் இதைவிடவும் பெரிய சக்திகளால் குறிவைக்கப்பட்டவர் இப்போதும் அவரை அந்த சக்திகள் குறிவைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இப்போது அதனோடு பெரியார் கருத்துக்களை உள்வாங்கிய சிலரும் கூட முரண்பட்டு இப்போது அவரை குறிவைத்திருக்கிறார்கள் அது காலப்போக்கில் சரியாகிவிடும் ஏனென்றால் பெரியார் எந்த காலத்துக்கும் தேவைப்படக்கூடியவர் இப்போது கூட நாடாளுமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு விளக்கம் கேட்டார் என்ன விளக்கம் என்றால் இந்த பதவிகளில் உயர் பதவிகளில் ஒன்றிய அரசினுடைய அமைச்சக பதவிகளில் எந்தெந்த சமூகத்தினர் எந்தெந்த விழுக்காடு இருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி வைத்தார் அதற்கு ஒன்றிய அரசு எழுத்துப்பூர்வமாக நாடாளுமன்றத்தில் கொடுத்திருக்கிற பதில் என்னவென்றால் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு முற்பட்ட சமூகத்தினர் மட்டும்தான் அந்த பதவியில் இருக்கிறார்கள் என்று ஒன்றிய அரசை ஒப்புக்கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட இதுதான் இந்தியா முழுவதும் இருக்கிற நிலைமை என்னும் இதை மாற்றுவது அதிகாரத்தை பரவலாக்குவது அதிகார பங்கீடு செய்வது எல்லோருக்குமான வாய்ப்பை உறுதி செய்வது என்பதற்காக போராடியவர் பெரியார் அதற்காக எழுதியவர் அதற்காக சிந்தித்தவர் அதற்காக வாழ்நாள் முழுவதும் பயணித்தவர் அவர் பயணித்ததை யாரும் மறுக்க முடியாது பெரியார் என்ன செய்தார் என்ன செய்தார் என்று கேட்கிறவர்களுக்கு என்ன விடை சொல்வது என்று எனக்கும் தெரியவில்லை ஏனென்றால் தொண்ணூற்றி ஐந்தாவது வயது வரை இறுதி மூச்சு வரை அவர் பயணித்திருக்கிறார் பேசியிருக்கிறார் இந்த சமூகத்தில் யாரும் பேச தயங்காததையெல்லாம் பேசியிருக்கிறார் இந்த விழிப்புணர்வு பெற்றிருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற இந்த காலத்தில் கூட நம்மால் துணிந்து சொல்ல முடியாததை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பேச வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய துணிச்சல் வேண்டும் என்பதை நாம் இந்த காலத்தோடு ஒப்பிட்டு புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பிற்போக்குத்தனங்கள் மண்டி கடந்த காலத்தில் கூட முற்போக்கான கருத்துக்களை அவர் துணிந்து வைத்திருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட எதிர்வினைகளை அவர் சந்தித்திருப்பார் எப்படிப்பட்ட சூழல்களை அவர் சந்தித்திருப்பார் என்பதை பார்க்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் கூட அவர் அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் கருத்து இதுதான் தன் சிந்தனை இதுதான் தன் பயணம் இதற்கானது தான் என்று ஒரு கொள்கையை வர் வரையறுத்து அதற்காக இறுதி மூச்சு வரை செலவிட்டவர் இறுதி மூச்சு அடங்குகிற அந்த தியாகராய நகர் பொதுக்கூட்டத்தில் கூட அதோடு அவருடைய பயணம் முடிவடைகிறது அதற்கு பிறகு உற்று அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டார் அந்த பொதுக்கூட்டத்தில் கூட அவர் பேசிய பேச்சை பார்த்தால் அவரை யாரும் விமர்சிக்க மாட்டார்கள் அவரை யாரும் வெறுக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர் எல்லோருக்குமாக பேசியிருக்கிறார் குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு எதிராகவோ குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு ஆதரவாகவோ குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு எதிராகவோ குறிப்பிட்ட ஒரு மதத்துக்கு ஆதரவாகவோ குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு ஆதரவாகவோ குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு எதிராகவோ குறிப்பிட்ட ஒரு மொழிக்கு ஆதரவாகவோ குறிப்பிட்ட இன்னொரு மொழிக்கு எதிராகவோ குறிப்பிட்ட ஒரு எல்லை பரப்புக்கு ஆதரவாகவோ அல்லது குறிப்பிட்ட இன்னொரு எல்லை பரப்புக்கு எதிராகவோ அவர் பேசியதில்லை அவர் பேசியது எல்லாமே சமூக நீதிக்காக சமத்துவத்துக்காக வாய்ப்பு மறுக்கப்படுகிற மக்களின் பக்கம் நின்று பேசினார் அடக்குமுறைக்கு உள்ளாக கூடியவர்களின் பக்கம் நின்று பேசினார் ஆதிக்கம் செய்யக்கூடியவர்களை எதிர்த்தார் அது மதத்தால் ஆதிக்கம் செய்தாலும் அது கடவுளின் பெயரால் ஆதிக்கம் செய்தாலும் அது சாதியால் ஆதிக்கம் செய்தாலும் அது பாலினத்தால் ஆதிக்கம் செய்தாலும் அது மொழியால் ஆதிக்கம் செய்தாலும் அது இனத்தால் ஆதிக்கம் செய்தாலும் அது எந்த வடிவத்தில் ஆதிக்கம் வந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்த்திருக்கிறார் பாதிக்கப்படுவோர் யார் என்று பார்க்கிறார் அங்கே ஆணாதிக்கத்தால் பாதி பாதிக்கப்படுவது பெண்ணாக இருந்தால் பெண்ணின் பக்கம் இருக்கிறார் அங்கே மதவெறி ஆதிக்கத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் சிறுபான்மையின மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அந்த மத மக்களின் பக்கம் நிற்கிறார் சாதி ஆதிக்கத்தில் நின்று உயர்ந்த ஜாதி என்று தன்னை சொல்லிக்கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களை சாதியால் ஒடுக்குகிறார்கள் என்றால் அந்த சாதி ஆதிக்கத்தை எதிர்க்கிறார் அந்த ஒடுக்கப்பட்ட சாதிகளின் பக்கம் நிற்கிறார் இப்படி அவர் எல்லா தரப்பிலும் நாம் பார்த்தால் அவருடைய குரல் என்பது ஆதிக்கத்தை எதிர்ப்பதும் ஒடுக்குமுறையை எதிர்ப்பதும் தான் ஒடுக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பதும் தான் இந்த தன்மையோடு அவரை புரிந்து கொண்டால் அவர் அவரை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தன்மைக்கு அப்பால் நின்று அவர் ஒவ்வொரு தரப்பிலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வைத்த விமர்சனங்களை மட்டும் வெட்டி எடுத்து தனியாக புரிந்து கொண்டால் ஐயையோ இவர் நம் மதத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாரே ஐயையோ இவர் நம் சாதிக்கு எதிராக பேசியிருக்கிறாரே ஐயோ இவர் நம் மொழிக்கு எதிராக பேசியிருக்கிறாரே என்று தனித்தனியாக பார்க்க தோன்றும் பெரியாரை அப்படி பார்க்கக்கூடாது பெரியாரை எதிர்ப்பது பெரியாரை விமர்சிப்பது என்பது வலதுசாரி தன்மையாக கூட இருக்கலாம் ஆனால் நட்பு சக்தியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கூட பெரியாரை மிக தீவிரமாக மிக மோசமாக வலதுசாரியினரை விட மிக மிக மோசமாக விமர்சிக்கிறாங்க விமர்சனம் கூட வைக்க முடியாது தான் வைக்க முடியும் இந்த தமிழ் தேசிய வேடத்தில் பெரியாரை விமர்சிப்பவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதிலடி என்ன சார் நீங்களே சொல்லிட்டீங்க தமிழ் தேசிய வேடத்தில் பெரியாரை விமர்சிப்பவர்கள்னு தமிழ் தேசியவாதிகள் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் பெரியாரை விமர்சிக்க மாட்டார்கள் விமர்சிக்க முடியாது ஏன்னா பெரியார் சொல்லியிருக்கக்கூடிய அந்த அம்சங்கள் எல்லாமே இந்த மக்களின் மண்ணின் விடுதலைக்கானது தான் இவங்க எந்த விடுதலைன்னு சொல்லி கேட்குறாங்களோ அந்த விடுதலையே வந்து அவர் என்றைக்கோ அதற்காக கேட்டிருப்பவர் எனவே வந்து அந்த வேடத்தில் பதுங்கி இருக்கக்கூடிய பிற்போக்கு சக்திகள் சங் பரிவார் சக்திகள் அவங்க வேணா பெரியாரை எதிர்க்கலாம் ஏன்னா அவங்க ஏற்கனவே அதை எதிர்ப்பது தானே அவங்களுடைய வேலையை அதனால் உண்மையான தமிழ் தேசிய பற்றாளர்கள் வந்து யாரும் எதிர்க்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழ் தேசியத்தை இங்கே வந்து மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுப்பதற்கும் இன்னும் வலுவாக சொல்லணும்னா புலிகள் இயக்கத்தை ஆதரித்ததில் கூட மிக தீவிரமான பங்காற்றியவர்கள் அப்போ அந்த உணர்வு அவர்களுக்கு இருக்க போய் தான் அதை செய்தார்கள் அதனால் வந்து இது இன்றைக்கு இளைஞர்களிடையே ஒரு மடைமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய அந்த திராவிட அரசியலினுடைய போக்கை திசை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஏதோ சொல்லி தெரிகிறார்கள் அது ரொம்ப காலம் நிற்காது அது இப்போ தானாகவே அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது இளைஞர்கள் கூட புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை பெரியார் ஆதிக்கம் இருக்கிற வரை ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற வரை ஒடுக்குமுறை என்பது இருக்கிற வரை பெரியாரும் இருப்பார் பெரியார் தேவைப்படுகிறார் ஆதிக்க எதிர்ப்புக்காக தேவைப்படுகிறார் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று நாம் முழங்குவதற்காக பெரியாரின் எழுத்துக்களும் சிந்தனைகளும் பேச்சுக்களும் நமக்கு தேவைப்படுகிறது பெரியார் என்றென்றும் நமக்கு தேவைப்பட்டவர் தான் இந்த கேள்வியை பலமுறை எதிர்கொண்டு இருக்கலாம் சோசியல் பலமுறை எதிர்கொண்டு இருக்கலாம் பெரியார் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டை வந்து கல்வி புரட்சி வந்தாச்சா பெரியாருக்கு முன்னாடியே திருவள்ளுவர் படிக்கலையா ஒளவையார் படிக்கலையா கபிலர் படிக்கலையா இந்த கேள்விகள்லாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ பெரியார் தான் தமிழ்நா தமிழர்களை படிக்க வச்சார்னா அவன் படித்தவங்களாம் யாரு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இப்போ எழுப்புகிறாங்க திருவள்ளுவர் மிகப்பெரிய அறிவாசான் சங்க இலக்கியங்களை படைத்தவர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு செழுமை சேர்த்த அறிஞர்கள் எல்லோருமே அறிஞர்கள் அப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அறிஞர்களை பெற்றிருக்கிற இந்த இனத்தில் பெரியார் வந்து தான் படிக்க வச்சாருன்னு சொன்னால் அது ஏற்புடையதா என்கிற கோணத்தில் இன்றைக்கு பல கேள்விகள் வந்திருக்குன்னு சொன்னீங்க அறிஞர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்திருக்கிறார்கள் உண்மை இலக்கியங்களை படைத்திருக்கிறார்கள் உண்மை ஆனால் நான் வாழும் காலத்தில் நான் பார்க்கிறேன் என் தந்தை படிக்கவில்லை என் தாத்தா படிக்கவில்லை எனக்கு தெரிந்து என் தலைமுறையில் என்னுடைய முந்தைய தலைமுறையில் யாருமே படிக்கவில்லை ஆனால் நான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் வாதம் செய்கிறேன் பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்கிறேன் கல்லூரிக்கு போயிருக்கிறேன் என்னை போன்ற பல கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு கல்வி நிறுவனங்களுக்கு சென்று பட்டம் பெற்றிருக்கிறார்கள் இவர்கள் இன்றைக்கு பட்டம் பெற்றிருக்கிற எல்லோருமே தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு முதல் தலைமுறை பட்டதாரிகள் இப்போ முதல் தலைமுறை பட்டதாரிகள்னால் அதற்கு என்ன பொருள் அவங்க தந்தையும் அவங்க தாத்தாவும் அவங்க தலைமுறையில் யாருமே படிக்கலன்னு தானே பொருள் அப்போ இந்த நிலை ஏன் வந்தது எதனால் வந்தது அந்த நிலை எப்படி மாற்றப்பட்டது அதற்கு பெரியாருடைய பங்களிப்பு என்னங்கிறது தானே வரலாற்றை உரசி பார்க்கிற வரலாற்றை தேடி படிக்கிறவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அப்போது அதில் தெரியும்போது நமக்கு தெரியுது மிகப்பெரிய ஒரு சமூக அநீதியால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நாம் இருந்திருக்கிறோம் நம்முடைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிறது மறுக்கப்பட்ட வாய்ப்பை எதிர்த்து சமூக களத்தில் அரசியல் களத்தில் மிகப்பெரிய எதிர்வினையை இந்த தலைவர் ஆற்றியிருக்கிறார் காங்கிரஸ் இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் அவர் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலேயே அந்த இயக்கத்தில் இருந்து இந்த காரணத்தை காட்டி வெளியே வர்றார் காங்கிரஸ்லேருந்து வெளியேறும்போது அவர் சொன்ன காரணம் என்ன இது மேலாதிக்க சக்திகளின் கூடாரமாக இருக்குது இங்கே எங்களுடைய குரலுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இந்த மக்கள் எளிய மக்களினுடைய பிரதிநிதியாக நான் நிற்கிறேன் எங்களுக்கெல்லாம் இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வெளியேறார் அப்போ அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களின் தானே அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறார் அப்போ அவருடைய அந்த சுயமரியாதை இயக்க தொடக்கமே எப்படி இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய கட்சியில் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருக்கும்போது அதை உதறிவிட்டு இப்படி ஒரு சீர்திருத்த பணியாக பணிக்காக தன்னை அவர் ஒப்படைத்து கொண்டு களத்திற்கு வரும்போதே நம்ம பிரச்சனைக்காக தான் வர்றார் வெளியே அன்றிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து வயதில் அவர் இறக்கும் வரை அந்த கருத்தில் மாற்றம் இருந்ததா அந்த கொள்கையில் மாற்றம் இருந்ததா அப்போ அப்படிப்பட்ட ஒரு வேலையை அவர் செஞ்சிருக்கிறாரு இந்தியாவிலேயே சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டுக்காக முதல் அரசியலமைப்பு சிட்ட சட்ட திருத்தம் கொண்டு வந்தோம் நம்ம தான் அது எப்படி சாத்தியமாச்சு அதற்கு பெரியாருடைய பங்களிப்பு இல்லையா அதை பற்றி பெரியார் பேசவே இல்லையா அதை பற்றி பெரியார் எழுதவே இல்லையா அதுக்காக பெரியார் போராடவே இல்லையா அப்போ சமூக நீதிக்காக அரசியலமைப்பு சட்டத்தை முதன் முதலில் தமிழ்நாடு தான் திருத்துறோம் அப்போ தமிழ்நாடு திருத்துறோம்னா தமிழ்நாட்டில் அதற்கான அந்த கருத்தை ஊன்றியது யார் அதை வெகுமக்கள் பரப்புக்கு கொண்டு வந்தது யார் அதில் அவருடைய பங்களிப்பு என்னங்கிறத பேசித்தான் ஆகணும் அப்போ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கணக்கு போட்டோம்னா ஒவ்வொன்றும் அவர் சிந்தனையை உள்வாங்கியவர்களால் நடந்திருக்கிறது அவருடைய சிந்தனையால் நடந்திருக்கிறது இன்றைக்கி வந்து முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிக்கிறதெல்லாம் எந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு இன்றைக்கி நாற்பது விழுக்காடு பெண்களுக்கான இடம் உறுதி செய்யப்பட்டிருக்குது இன்றைக்கி அதற்கான அறிவிப்புகள் வந்திருக்குது ஒவ்வொரு அறிவிப்புகளும் இன்றைக்கி வந்து சமூக நீதிக்காக அரசு பள்ளி மாணவர்களுக்காக கிராமப்புற மாணவர்களுக்காகனு சொல்லி திட்டங்கள் வருது இல்லையா இதெல்லாம் எந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடு ஆர்எஸ்எஸ் சிந்தனையுடைய வெளிப்பாடா அல்லது இவர்கள் சொல்லுகிற பெரியார் மறுப்பு தமிழ் தேசிய சிந்தனையினுடைய வெளிப்பாடா இல்லையா பெரியார் சிந்தனையுடைய வெளிப்பாடு பெரியார் சிந்தனுடைய வெளிப்பாடாக இருந்து தான் தமிழ்நாட்டில் முதல் அரசியலமைப்பு சிட்ட திருத்தமும் நடந்துச்சு வந்து இன்றைக்கி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரின்னு நம்ம கட்டி வச்சுருக்கிறோமே அதுவும் பெரியார் சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் அறுபத்தி ஒம்பது விழுக்காடை வந்து உறுதிப்படுத்தி வச்சுருக்கிறோமே அதுவும் பெரியார் சிந்தனையினுடைய வெளிப்பாடு தான் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு சிக்கல் வரும்போது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் இருக்காங்க அந்த ச அந்த அதற்கு வந்து அட்டவணையில் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அதற்கான ஏற்பாட்டை செய்து ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த டிராஃப்டை போட்டு கொடுத்தது திராவிடர் கழகம் தானே ஆசிரியர் வீரமணி தானே போய் எப்படி செய்யணும் என்ன ஏதுன்னு நின்று வழிகாட்டினார்கள் அப்போ எதில் இந்த இயக்கத்தினுடைய பங்களிப்பு இல்லாமல் போச்சு எதில் இங்கே இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டுமானத்தில் எதில் விலகி நின்றது திராவிட இயக்கம் பெரியாருடைய இயக்கம் அப்போ எல்லோவற்றோடும் இணைந்து பயணித்து அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு துணை நின்ற ஒரு இயக்கத்தை ஒரு சிந்தனையை வெறுத்து பேசுவது என்பது வெறுப்பார்களினுடைய குறைந்த எண்ணத்தை காட்டுகிறது பெரியாரை பற்றி மிக நீண்ட விளக்கமாக கொடுத்துருங்க ரொம்ப நன்றி தோழர் ரொம்ப நன்றி தோழர்